வணக்கம் தோழா, இதுதான் உங்கள் முன்னால் வர நாங்கள் தான் ஜேஎஸ் பிரதர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்டர் உமன் கேரக்டரோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஒன்டர் உமன் கேரக்டர் 21 அக்டோபர் 1941 ஆல் ஸ்டார் காமிக்ஸ் இஷ்யூ 8 தான் முத முதல் அப்பியர் ஆனாங்க. இதை கிரியேட் பண்ணவங்க வில்லியம் மால்டன் மார்ஷியன், ஹாரி ஜி பீட்டர் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒன்டர் உமன் கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த வில்லியம் மால்டன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். இவர் இந்த ஒன்டர் உமன் கேரக்டரை தன்னோட ஒய்ஃப் எலிசபெத் ஹோலோவே மார்ஸ்டன், அது மட்டும் இல்லாமல் தன்னோட பார்ட்னர் ஆலிவ் பைரன், இவங்க ரெண்டு பேரையும் இன்ஸ்பயர் பண்ணி தான் ஒன்டர் உமன் கேரக்டரையே உருவாக்குனாராம். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் லைட் டிடெக்டரை கண்டுபிடிச்சவரான். பின்குறிப்பு, நம்மளோட ஒன்டர் உமனை டிசி யூனிவர்ஸில் சிம்பிள் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற லாஸ் ஆஃப் ட்ரூத்தை வச்சு அவங்களால எப்பேற்பட்ட ஆள்கிட்டருந்து உண்மையை கறக்க முடியும். தான் லைட் டிடெக்டர் கண்டுபிடிக்க போகிறேங்கிறதுக்கு ஹிண்ட்டாக இப்படி வச்சு ஒன்டர் உமன் கேரக்டரை உருவாக்குனாரா, இல்லை ஒன்டர் உமன் கேரக்டரை உருவாக்குனதுலேருந்து ஒரு ஐடியா எடுத்து லைட் டிடெக்டர் கண்டுபிடிக்கலான்னு பிளான் பண்ணாரா? டாக்டர் சைக்கோ ஒன்டர் உமனோட டாப் 5 வில்லன்ஸில் ஒருத்தர்னு சொல்லலாம் இவரை. இந்த வில்லனை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். இந்த வில்லனை கிரியேட் பண்ணுறப்போ கிரியேட்டர் தனக்கு பிடிக்காத ஒரு ப்ரொஃபஸரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த கேரக்டரையே கிரியேட் பண்ணாராம். ஒன்டர் உமனுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்குது. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நுபியா. இந்த கேரக்டரை முத முதல் 1973 தான் இன்ட்ரோ ஆகுறாங்க. இன்ட்ரோ ஆகுறப்பே ஒன்டர் உமனோட வில்லனாக தான் இன்ட்ரோ ஆகுறாங்க. அமேசான்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரோ ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்டர் உமனால் கன்வின்ஸ் செய்யப்பட்டு மனம் மாறி நல்லவங்களாக மாறுவாங்க. நம்ம சூப்பர்மேனுக்கு எப்படி கிரிப்டோனைட் ஒரு வீக்னஸோ, அதை மாதிரி ஒன்டர் உமனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லாஸ் ஆஃப் ட்ரூத்தை வச்சு நம்ம அவங்களை கட்டிட்டோம்னா அவங்க வந்து வீக் ஆயிடுவாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இதை பற்றி ஒன்டர் உமன் கிரியேட்டர் வில்லியம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீக்னஸ் வந்து ஆணாதிக்கத்தினால பெண்கள் எப்படி கட்டப்பட்டிருக்காங்கன்னு குறிக்குதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிசி மார்வல்னு காமிக்ஸில் நிறைய கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அப்படி ஒரு கிராஸ் ஓவரில் ஒன்டர் உமன் தோரோட ஹேமரை தூக்கியிருக்காங்க. ஒன்டர் உமனுக்கு அவங்களோட சக்திகள் எல்லாமே பல கிரீக் காட்ஸால் வழங்கப்பட்டது. டிமெண்டர்ங்கிற காடஸ்ட்டை இருந்து ஸ்ட்ரென்த்தும், அத்தீனாங்கிற காடஸ்ட்டை இருந்து அறிவும் தைரியமும், அப்ரோடைட்டுங்கிற காடஸ்ட்டை இருந்து அழகும் அன்பும், ஹெர்ம்ஸுங்கிற காடுகிட்ட இருந்து ஸ்கில்லும் பறக்கிற சக்தியும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒரு பேரை நாங்கள் தப்பாக உச்சரிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஒன்றும் நாள் எல்லா விதமான அனிமல்ஸ் கூடையும் எல்லா விதமான பறவைங்க கூடையும் பேச முடியுமா, அதனாலேயே தான் அவங்க ஒரு பியூர் வெஜிடேரியனா. ஸோ ஒன்றுமன் வீட்டில் அசைவத்துக்கு நாட் அலவுடு. ஒன்றுமன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே தன்னோட அமேசான் சிஸ்டர்ஸ் மூலமாக பல வருஷமாக ட்ரைனிங் எடுக்கப்பட்டவங்க. நம்ம டிசி யூனிவர்ஸ்லேயே பெஸ்ட்டு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டுன்னா நம்ம பேட்மேனை தான் சொல்லுவாங்க. அவரே தனக்கு ஈக்குவலான சண்டை போடுற ஆள் யாருன்னா, அதாவது ஸ்ட்ரென்த் வயசு இல்லை, அதாவது தனக்கு ஈக்குவலாக சண்டை தெரிஞ்ச ஆள், தனக்கு ஈக்குவலாக சண்டை போடுற ஆள்னு அவர் யாரை கருதுவார்னா ஒன்டர் உமனை தான் கருதுவார். இது மட்டும் இல்லாமல் ஒன்டர் உமன் தனக்கு சண்டை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பேட்மேன் கூட தான் பண்ணுவாங்க. ஒன்டர் உமன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் உருவாக்கப்பட்டது. இது எப்படியெல்லாம் நிரூபணமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிக்ஸில் சூப்பர் ஹீரோ ஆம்பளைங்க தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் முத தடவையாக ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்டர் உமன் கேரக்டர் தான். அதுக்கப்புறமா தான் பல சூப்பர் ஹீரோயின்ஸ் வந்து காமிக்ஸில் அறிமுகம் ஆனாங்க. இவ்வளவு எங்க லைவ் ஆக்ஷன் டிவி சீரீஸ்லேயே ஒரு சூப்பர் ஹீரோயினை மையமாக வச்சு ஒரு டிவி சீரீஸ் கொண்டு வந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்டர் உமன் கேரக்டருக்கு தான். அதுக்கப்புறமா தான் மற்ற சூப்பர் ஹீரோயின்ஸ்க்கும் டிவி சீரீஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. நீங்கள் கேட்கலாம், லைவ் ஆக்ஷன் மூவிஸில் ஒன்டர் உமனுக்கு முன்னாடியே நிறைய மூவிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி வந்து எல்லா மூவியுமே கதையில் அதிக ஈடுபாடு இல்லாமல் சும்மா என்னத்தையோ மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற பேருக்கு மேக் பண்ணி விட்டு படுதோல்வி அடைஞ்ச மூவிஸாக தான் இருக்கும். அதில் நிறைய பேருக்கு அப்படி ஒரு மூவி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடியோஸுமே சூப்பர் ஹீரோயினை மையமாக வச்சு எந்த ஒரு மூவியும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் நின்றுட்டாங்க. 2017 வந்த ஒன்டர் உமன் படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஹீரோயினை மையமாக வச்சு ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியும், சூப்பர் ஹீரோயின் மூவிஸ்க்கும் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு நிரூபித்து அதுக்கப்புறமா பல சூப்பர் ஹீரோயின் மூவிஸ் அதை தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல், பிளாக் வீடோ, இது மாதிரி நிறைய மூவிஸ் ஒன்டர் உமன் படத்துக்கு அப்புறமா தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மூவி சைடும் பார்த்தீங்கன்னா ஒன்டர் உமன் கேரக்டர் இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்கு. சூப்பர் ஹீரோ ஜெனரல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்கும் தன்னோட சின்ன வயசுலையோ இல்லை தாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு பெரிய சோகம் நடந்திருக்கும். அந்த சோகத்துக்கு அப்புறம்தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவங்க சூப்பர் ஹீரோ ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் தன்னோட குழந்தை பருவத்தை எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் சந்தோஷமாக கழித்த ஒரே சூப்பர் ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோயின் வந்து ஒன்டர் உமன் நம்ம டயானா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறோம். போன மாதம் தான் ஒன்டர் உமன் கேரக்டர் உருவாக்கி 80 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவை நாங்கள் வந்து போன மாதம் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக போடலான்னு தான் இருந்தோம். அதை தொடர்ந்து ஒரு 4 ஒன்டர் உமன் வீடியோ போட்டு இந்த மாதம் ஒன்டர் உமன் மாதம் அப்படின்னு சொல்லி போடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எங்களால் போடவே முடியல. இந்த மாதம் தான் போட முடிஞ்சு. ஸோ அதை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம முன்னாள் வாடாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிட்டுங்களா?